கடன்பட்டவர் மனம் எப்படி கஷ்டப்படும், அந்த கடன்லேருந்து வெளிவரத்துக்கு இந்த மைண்டை எப்படி நம்ம கொஞ்சம் திசை திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது, நமது வருமானம் என்ன, செலவுகள் என்ன, இந்த கடனை தீர்ப்பதற்கு நாம் எப்படி செயல்பட்டால் தீர்க்க முடியும், அந்த பணத்தை நம்ம எப்படி வந்து அந்த கடனை தீர்க்கறதுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும், எப்படி பண்ணலாம், எவ்வளவு அதுக்கு ஒதுக்கலாம். எனக்கு தான் நிறைய கடன் இருக்கு, இப்போ கடன்லாம் தீர்த்துட்டேன்னு நான் எப்படி சொல்கிறது அது பொய் இல்லையான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு நல்வாக்கியம், ஒரு கட்டளை நம்ம மனதிற்கு கொடுக்குறோம்னா எப்போவுமே இப்போ என்ன இருக்கோ அந்த நிலையை சொல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். கடன்கள் இருக்கே, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, தினமும் இந்த கடனை நினச்சி நான் அழுதுகிட்ருக்கேன், எப்படி இந்த கடனெல்லாம் தீர்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல, இப்போ நான் வந்து அல்ஃபாவில் என்ன பண்ணுறது, தியானத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவங்களோட மகன் வந்து எப்போவுமே 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாராம். ஆனால் இவங்க இதை பண்ண திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்டிருக்கார், நீ எவ்வளோ கடன் வச்சுருக்க, எதுக்கு இந்த மாதிரி கடனை வச்சுக்கிட்டு இருக்க, இந்த 1 லட்ச ரூபா கடனை முதல்ல கொடுத்துருன்னு கொடுத்துருக்கார். ஆனால் உங்கள் மனதை சரியான நிலையில் வைத்து கொள்ள இந்த கட்டளை. வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம நிறைய மைண்டு பற்றி, மனதை பற்றி நிறைய பேசுகிறோம். இந்த மனம் எப்படியெல்லாம் செயல்படுது, அதை எப்படி திசை திருப்பி நமக்கு தகுந்த மாதிரி செயல்பட வைக்க முடியும், நமது அன்றாட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள முடியும், இதெல்லாம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிறது எதை பற்றினா, பணத்தை பற்றிய ஒரு இன்னொரு பரிணாமம். பணத்தை பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு ஒரு விதமாக அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதே பணத்தை பற்றி தான், பட் இன்னொரு பரிணாமம் என்னென்னா, கடன்பட்டவர் மனம் எப்படி கஷ்டப்படும், அந்த கடன்லேருந்து வெளிவரத்துக்கு இந்த மைண்டை எப்படி நம்ம கொஞ்சம் திசை திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அப்போது அந்த இலங்கை வேந்தனுக்கே அந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான்னா, அந்த கடன்பட்டவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும். அண்ட் கடன் எதுக்கு வாங்குறாங்க, யாராக இருந்தாலும் பொதுவாக நான் சொல்கிறது, இப்போ உதாரித்தனமான செலவுக்கு கடன் வாங்குறவங்கள நம்ம விட்டுருவோம். பொதுவாக நம்ம சொல்கிறது, அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய தன்னுடைய வருமானம் பத்தாத போது கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்வேன், அந்த கடன் தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப தீவிரமாக மனசில் கொண்டு வரணும். அந்த தீவிரம் இருந்தால்தான் அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இப்போ அந்த கடன் நிறைய இருக்குது, ஒரு மனிதருக்கு பல விதத்தில் கைமாற்று கடன் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி பல விதமாக இருக்கலாம். இந்த கடன்னால் வாழ்க்கையில் மனசில் ரொம்ப வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுப்போம். இதை எப்படி மாற்றுவது? இப்போ முதல் விஷயம் என்னென்னா, கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இது தேவையா, அந்த செலவை நாம் கொஞ்சம் ஒத்தி வைக்க முடிஞ்சால் நம்ம கையில் பணம் இருக்கும்போது பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது. அதனால் முதல் பாயிண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் வாங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. சரி, அந்த ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், செலவுகள் இருக்கலாம், கடன் வாங்கியே ஆக வேண்டும்னு வாங்கி நிறைய கடன் ஆன பிறகு என்ன செய்வது? அங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உட்கார்ந்து பொறுமையாக யோசிக்கணும். நமது வருமானம் என்ன, செலவுகள் என்ன, இந்த கடனை தீர்ப்பதற்கு நாம் எப்படி செயல்பட்டால் தீர்க்க முடியும், அந்த பணத்தை நம்ம எப்படி வந்து அந்த கடனை தீர்க்கறதுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும், எப்படி பண்ணலாம், எவ்வளவு அதுக்கு ஒதுக்கலாம். இந்த சிந்தனை இல்லாத போது அந்த கடன் தீராது. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். இது ஸோ நம்ம என்ன பண்ண, ஒரு ஆக்ஷன் பிளான்னு சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் மட்டும் தனியாக பண்ணிக்கலாம், இல்லை குடும்பத்தாரோடு சேர்ந்து பண்ணலாம், எப்படி பண்ணலாம் இதை அப்படின்னு மைண்டை அந்த மாதிரி யோசிக்கும் போது வழிகள் புலப்படும். இதெல்லாம் ஒரு பக்கம், நீங்கள் ஆக்சுவல் மணி மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் லிட்ரஸினே இன்றைக்கி சொல்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்கே இன்றைக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க, பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கணும், எப்படி கையாளணும் அப்படின்னு. ஸோ இதை முதல்ல நீங்கள் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பண்ணணும். இப்போ இதெல்லாம் தாண்டி, இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டியது, இதெல்லாம் தாண்டி அந்த மனதை எப்படி ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வருவது, இந்த கடன் தீர்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே அதை தான் சொல்வேன், தியான நிலையில் மனதிற்கு ஒரு கட்டளை கொடுத்தோமானால் அந்த மனம் வந்து அதை மிக சிறப்பாக ஏற்றுக்கொள்ளும், மிக சிறப்பாக அந்த கட்டளை நமது வாழ்வில் செயல்படும்.
சப்போஸ் தியானம் உங்களுக்கு தெரியும்னா இதை தியான நிலையில் நான் சொல்ல போகிறத நீங்கள் பண்ணுங்கள். இப்போ தியானம் தெரியாதவங்களாக இருந்தால் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிங்க. கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த மூச்சு ஒரு சில முறைகள் எடுத்து விட்டு கண்களை மூடி அமர்ந்து கொண்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு தியான நிலைக்கு போனால் அது டெஃபினட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கிற நிலையில் அல்லது தியான நிலையில் இருக்கும்போது ஆழ்மனம் திறந்திருக்கும். நம்ம வந்து என்ன சொல்கிறோமோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு கட்டளை, என்னுடைய கடனை எல்லாம் தீர்த்து விட்டேன். இந்த ஒரு சிறிய கட்டளை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க. இப்போ நான் அதை சொல்லும் போதே உங்களில் சில பேருக்கு இமீடியட்டாக ஒரு மனசில் கேள்வி வரும், எனக்கு தான் நிறைய கடன் இருக்கு, இப்போ கடன்லாம் தீர்த்துட்டேன்னு நான் எப்படி சொல்கிறது, அது பொய் இல்லையான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு நல்வாக்கியம், ஒரு கட்டளை நம்ம மனதிற்கு கொடுக்குறோன்னா எப்போவுமே இப்போ என்ன இருக்கோ அந்த நிலையை சொல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லணும். இப்போ எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு நிறைய கடன் இருக்குன்னு சொல்கிறதுனால கடன் எப்படி தீரும்? ஆனால் அந்த மனதை நம்ப வைக்க வேண்டும், என்னால் இந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த மனதை நீங்கள் நம்ப வச்சால்தான் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியும். அதனால் நல்வாக்கியங்கள் நமக்கு அந்த முதல்ல சொல்லும்போது இது உண்மை இல்லையேன்னு தோணும், ஆனால் அதுதானே நமக்கு வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்த்து, நமக்கு என்ன வேணும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் வேணுங்கிறது உங்களுக்கு புரியும். அதை தான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ நீங்கள் அந்த கண்கள் மூடிய நிலையில் என்னுடைய கடன் எல்லாம் தீர்த்து விட்டேன், தீர்ந்து விட்டது அல்லது தீர்த்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிஞ்சிட்ட மாதிரி சொல்லணும். இதை சொல்லிகிட்டே வரும்போது கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா இதை பல வருடங்களாக நான் பல பேருக்கு வகுப்புகள்லாம் சொல்லி கொடுத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கானவங்க அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதில் முக்கியமாக ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி 2004 இல்லை 2005 கூட இருக்கலாம், மதுரையில் நான் நேரடியாக வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது முதல் நிலை வகுப்பு, ஆல்ஃபா தியானம் வகுப்பு, அதில் ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறது, அப்புறம் நமக்கு வேணுங்கிற விஷயங்கள், லட்சியங்களை எப்படி மனத்திரையில் பார்க்குறது, அந்த ஆல்ஃபா நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும், பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு நமக்கு இருக்கும், அந்த நிலையில் நம்ம என்னெல்லாம் மனத்திரையில் பார்க்குறோமோ அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அடிப்படை நம்ம ஆல்ஃபா கிளாஸஸில் இதை ரொம்ப விரிவாக விளக்கத்தோடு சொல்லி அந்த தியானம்லாம் நம்ம பண்ணோம். பண்ண பிறகு அங்கே இருந்த ஒரு பெண், ரொம்ப ஒரு சாதாரண பெண் தான், அவங்க எழுந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பலவிதமான கடன் இருக்குது, கைமாத்தா வாங்கியிருக்கேன், பேங்க் லோன் இருக்குது, அப்புறம் நகைகள் அடகு வச்சுருக்கேன், இந்த மாதிரி பலவிதமான கடன்கள் இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, தினமும் இந்த கடனை நினச்சி நான் அழுதுட்டுருக்கேன், எப்படி இந்த கடனெல்லாம் தீக்க போகிறேன்னு எனக்கே தெரியல, இப்போ நான் வந்து ஆல்ஃபாவில் என்ன பண்ணுறது, தியானத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு கடனாக நம்ம தீர்க்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், நீங்கள் ஆல்ஃபா தியானம் பழகுங்க. இப்போ நான் தியானம்னு சொல்லும்போது தியானத்தில் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்து நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு நான் சொன்னது நல்ல தியான நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும் போது ஒரே ஒரு வாக்கியம், என்னுடைய கடன் எல்லாம் தீர்த்து விட்டேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் இதை யாராவது உங்கள் குடும்பத்தினர்கிட்ட சொல்கிற மாதிரி கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். பட் மெயின் வந்து அந்த கட்டளை, அதை நீங்கள் கட்டளை அல்லது அந்த வாக்கியம் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி தினமும் பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 4 கழித்து மறுபடியும் நான் மதுரைக்கு போன போது அந்த பெண் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, அம்மா நீங்கள் எப்படி செய்ய சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன், உண்மையாகவே என்னுடைய கடன் எல்லாமே இன்றைக்கி தீர்ந்து போச்சு, இந்த 4 எல்லாமே தீர்ந்து போச்சு, அதுவும் எப்படின்னா எதிர்பாராத இடங்கள்லேருந்து பணம் வந்ததுன்னாங்க. அவங்களுடைய மகன் வந்து எப்போவுமே 10 கூட கொடுக்க மாட்டாராம், ஆனால் இவங்க இதை பண்ண திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்டிருக்கார், நீ எவ்வளோ கடன் வச்சுருக்க, எதுக்கு இந்த மாதிரி கடனை வச்சுக்கிட்டு இருக்க, இந்தா 1 லட்சம் கடனை முதல்ல கொடுத்துருன்னு கொடுத்துருக்கார். இன்னொன்று வந்து ஒரு சீட்டு ஏதோ கட்டிகிட்டு இருந்தாங்களாம், அது அப்போ உடனே வர மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு, ஆனால் திடீர்னு அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சீட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு, அந்த பணமும் கிடச்சிருக்கு, அதையும் சேர்த்து மொத்தமாக கடனை கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே தீர்த்துட்டாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னது செஞ்சுட்டே வந்தேன், இவ்வளோ அழகாக எதிர்பாராத இடங்கள்லேருந்து பணம் வந்தேன், அந்த கடன் எல்லாமே தீர்ந்து போச்சு, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து ஒரு மந்திரமாயம் இல்லை, நம்ம மனதை முதல்ல நம்ம நம்ப வைக்கணும், நமக்கு என்ன வேணுமோ அது நடப்பது போல் நம்ப வச்சாதான் இந்த மனம் அந்த சரியான எண்ணங்களை உருவாக்கும், சரியான ஒரு சக்தியை உருவாக்கும்,
அதன் மூலம் நமது லட்சியங்கள் நிறைவேறும். அதனால் கடனோடு வாழ்வதுங்கிறது மிகப்பெரிய தவறு. கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை போகணும்னா மற்ற முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்கள், ஆனால் உங்கள் மனதை சரியான நிலையில் வைத்து கொள்ள இந்த கட்டளை, என்னுடைய கடன் எல்லாம் தீர்த்து விட்டேன் அப்படிங்கிறத தினமும் தியான நிலையில் முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் கண்களை மூடி அமைதியாக இருந்து அந்த நிலையில் சொல்லிட்டே வாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கண்டிப்பாக எழுதுங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா எங்களுக்கு அலுவலகத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் எழுதுங்க. நிச்சயமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.